முரசுரைத்தோன் கொடுமையினும் அறவுயர்த்தோன் கொடுமை மேலே. தர்மபுத்திரனோட துரியோதனனே பரவாயில்ல. அதனால் சொல்கிறான் மாட்டேன். இப்போ என்ன தூது போனோம் அவ்வளோதானே, இவருக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. சண்டை வரலன்னா தர்மருக்கு நஷ்டம் இல்லை. அஞ்சு வீடு கொடுத்தா வாங்கிட்டு அவர் பாட்டு உட்காந்து கஞ்சி காய்ச்சி குடிச்சுப்பார். காய்ச்சி போட பாஞ்சாலி ஊற்றி இருக்கா, குடிச்சுக்குவார் பேசாமல். ஆனால் என் சபதம் என்ன ஆறுது, நான் சபதம் பண்ணிட்டேன். நாய் மகனாம் துரியோதனனை மானற்ற மன்னர் கண் முன்னே, யுத்தரங்கத்தின் கண்ணே, தொடையை பிளந்து உயிர் வாய்ப்பே, சூர துச்சாசனனுடைய கடைப்பட்ட தோள்களை பீத்தறிவே, அங்கே கள்ளன ஊறும் ரத்தம் குடிப்பே என்று சொல்லி இதுவரைக்கும் நான் கையில் தண்ணி குடிக்கல. 13 வருஷம் ஆச்சு. நாக்க நீட்டி நீட்டி சிந்துகிற துளியை குடிக்கிற. இப்போ சண்டை வரலன்னா என்னைக்கு போர் முடிக்கிறது, என்னைக்கு நான் தண்ணி குடிக்கிறது, என் சபதம் என்ன ஆகிறது? பாஞ்சாலி சபதம் பண்ணியிருக்கா, அந்த ரத்தத்தை பூசிதான் கூந்தலை முடிப்பேன்னு. 13 வருஷமாக சடைபிடிச்சு கிடக்க கூந்தல் நாரிக்கொண்டு கிடக்கிறது. யுத்தம் வரலன்னா அவள் என்னைக்கு கூந்தல் முடிப்பது? மற்றவங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. கர்ணனை கொல்லுவேன்னா அர்ஜுனை எங்கே வேணால் கொல்லலாம், யுத்தத்திலேன்னு சொல்லலவன். நான் தான் சொன்னேன் யுத்தரங்கத்திலே மன்னர் கண் முன்னே. இப்போ சொன்னான் சரி, அவன் குழப்ப அவன் பார்த்துக்க வேண்டியது தான். கிருஷ்ணா தூது போகணும்னா நீ எதுக்கு போகிற? சூடுகின்ற துடாய் முடியோர் சுரர்களுடன் தேவர்களும் தேடுகின்ற பதம் சிவப்ப திருநாடு பெற தூது செல்ல வேண்டாம். கொசுவை அடிக்கிறதுக்கு குண்டாந்தடியா, இந்த 5 வீடு வாங்கிறதுக்கு பரந்தாமம் போகணுமா? இன்னும் அவன் பாதை எப்படின்னு யாரும் பார்த்ததில்லை. தேவர்களும் முனிவர்களும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கால் சிவக்க அவன் நடந்து போனமா? வேண்டாம். வாடுகின்ற மடப்பாவை தன்வரமும் என் வரமும் பழுதாகா வண்ணம் கோடுகின்ற மொழிய வன்பா என்னை தோதுவிடுக கொற்ற வேந்தே. அண்ணான்னு கூப்பிடலை. எப்போ நீ வேற நான் வேறன்னு ஆயிடுச்சோ வேந்தேங்கிறான் அரசனே தர்மரை பார்த்து. அது வரைக்கும் அண்ணான் தான் கூப்பிடுவான். அந்த ஒரு இடத்துல தான் அரசனையம்மா. அதே மாதிரி குகன் வருகிற போது தான் லக்ஷ்மணன் ராமனை பார்த்து கொற்றவாம்மா. அது வரைக்கும் அண்ணா தெய்வமே மூத்தவனே இஷ்வாகூத்த லக்கரன் இப்படி தான் கூப்பிடுவான் ராமனை லக்ஷ்மணன். ஆனால் குகன் பார்க்க வரும்போது மட்டும் கொற்றவ நின்னை காண குறுகினன் நிமிர்ந்த கூட்ட சுற்றமும் தானும். அப்போ மட்டும் சொல்கிறான் ஏன் வர்ற குகன் சிங்கிபேரத்துக்கு மன்னன், கங்கைக்கரை அவனுக்கு சொந்தம், அவன் உதவி இல்லாமல் நீ கடக்க முடியாது. அதனால் இங்கேயும் வருகிறவன் அரசன், அந்த அரசனை அரசனுக்குரிய முறைப்படி நீ நடத்தணும். அவனை வேடன் என்றோ ஏழை என்றோ நினைக்காதே, இதை சொல்லணும். குகன் அரசன், சிங்கிபேரத்தின் மன்னன், கங்கையிரு கரையுடையான், கணக்கர் அந்த நாவாய் வேட்டுவர், இது இத்தனையும் இங்கே சொல்ல முடியாது. சுற்றி முனிவர்கள் உட்கார்ந்துருக்காங்க. குறிப்பறிகிறதுல ராமன் கட்டிக்கார. அதனால் ஒரே ஒரு வார்த்தை போட்டான், கொற்றவ அரசனே. அப்போ ராஜ்யமே இல்லை. ஆனால் லட்சுமணனை பொறுத்த வரைக்கும் அவன் என்றைக்கு ராஜா தான். அதனால் ராமனை பார்த்து சொல்கிறான், ராஜாவே உன்னை பார்க்க இன்னொரு ராஜா வந்திருக்கான், ஒரு அரசனை பார்க்க இன்னொரு அரசன் வந்தா அரச மரியாதை செய்யணும், அவமரியாதை செய்யாது. காரணம் இல்லாமல் அப்படி தான் கூப்பிட்டாங்களான்னு தெரியாது. எழுதிய கவி சக்கரவர்த்திகள் அத்தனை அற்புதமாக ஒன்று சொல்கிறேன், ஒரு காவியத்திலே ஒரு சந்தேகம் வந்தால் அது எத்தனையோ 100 ஆண்டுகளுக்கு பின்பு சந்தேகம் வந்தாலும் அந்த சந்தேகத்துக்கு பதில் அந்த காப்பியத்திலேயே இருக்கணும். அப்படி எழுதின வந்தால் கவி சக்கரவர்த்தி. நான் ஒரு நூல் எழுதினேன், கேள்வி இன்று பதில் அன்று, வானதி பதிப்பகம் வெளியிட்டது. நமக்கு வழுகிற கேள்வியெல்லாம் இன்றைக்கி, ஆனால் அத்தனைக்கும் பதில் அங்கே இருக்குது. பாரிஸில் நான் பேச போகும்போது ஒரு பையன் கேட்டான், சீதை தவம் செய்தாள்னு சொன்னீங்களே, தவம் செய்கிறதுனா என்னன்னா. அவனுக்கு இந்த விரதம் இருக்கிறதுடா, ஒரு காரியம் முடியணும்னு ஒரு சந்தீமாங்க விரதம் இருக்காங்களே அதான். விரதம் இருக்கிறதுனா என்ன பண்ணணும், காலையில் எழுந்து தலைக்கு குளிக்கணும், வெங்காயம் வெள்ளைப்பூண்டு அசைவம் எல்லாம் சாப்பிடக்கூடாது, ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிடணும், பாயில் படுத்து தூங்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, இத்தனையும் சொன்னேன். அப்போ அவன் கேட்டான், சீதை தவம் செய்தாள்னு சொல்கிறீங்களே, சீதை ராவணனுடைய நாட்டிலே குளித்தாளா? அவன் குளிக்கிற சீனுக்காகவே படம் பார்க்குற பையன் வெளிநாட்டில். அவன் கேட்குறான், சீதை குளித்தாளா? அவளுக்கு மாற்று புடவை இல்லையே, அவள் அந்த ஒரே புடவையோட தானே 10 மாதம் இருந்தா, அது நாரி போயிருமே 10 மாதம் கட்டினா, புடவையை துவைச்சாளா, அதை காய வச்சாளா? பையன் கேள்வி. நான் சந்தோஷப்பட்டேன். அப்படி தான் சந்தேகம் வரணும். இதுக்கு பதில் நான் சொல்லக்கூடாது, கம்பர் தான் சொல்லணும். எழுதி வச்சிருக்கார். இப்படி வானத்தை பார்க்குறாளா, அஸ்தமன சூரியன், கருப்பு மேகம், இடையில கொஞ்சம் சிகப்பு, அரக்கிகளை பார்க்குறா,
கருப்பு வடிவம் உதடு சிவப்பு கண்ணு சிவப்பு உள்ளங்கை சிவப்பு இந்த கருப்பையும் சிவப்பையும் பார்த்தா இன்னைக்கு என்னமோ ஞாபகம் வரும் ஆனால் சீதைக்கு என்ன ஞாபகம் வந்ததா ராமன் ஞாபகம் வந்தான் ஏன்னா ராமன் அட்டக்கருப்பு கண்ணு சிவப்பு உதடு சிவப்பு கை சிவப்பு துப்பினால் செய்த கையோடு கால் பெற்ற துளிமஞ்சு ஒப்பினான் தன்னை நினைதோறும் நெடுங்கண்ணீர் உகுத்த அப்பினால் நனைந்து அழறா ஐயோ ராமனை நான் பார்க்கலையே ராமனை பிரிச்சிருக்கேனே அழறா அந்த கண்ணீரினாலே அழுது அழுது குளிச்சுட்டா இந்த கண்ணீரில் உப்பு இருக்கும் முன்ன காலத்துலலாம் சலவை தொழிலாளி உவர்மன் போட்டு தான் துவைப்பான் இப்போ கூட நல்லியில் பட்டுப்படவை வாங்கினா அந்த அட்டையில் எழுதியிருப்பாங்க நல்ல தண்ணியில் நினைக்காதீங்க நல்ல தண்ணியில் நினச்சா சாயம் போயிடும் மொத மொத புடவையை நினைக்கிற போது காவேரி தண்ணி பைப் தண்ணி வந்தால் கூட அதில் ஒரு பிடி உப்பை போட்டு அதில் தான் பட்டு புடவையை நினைக்கணும் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா இங்கே ராமனுக்கு ரொம்ப நாளாக சந்தேகம் இந்த அக்கா ஒரு ஊராக சுற்றிக்கிட்டு இருக்காளே சமைப்பாளா துவைப்பாளா எல்லாம் செய்வேன் எதையும் யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டேன் அதனால் அந்த உப்பு பண்ணு உப்பு தண்ணியில் தான் நினைக்கணும் நீங்கள் வர்றபோது நைட்டு கடை தோசைக்கல் போட்டு பரோட்டா போட்டுக்கிட்டுருப்பான் அந்த கடை கட்டின அன்னைக்கு போட்ட கல் அது அதை எடுக்க முடியாது பதிச்சிருப்பான் அதை எப்படி கழுவுறது போட்டு போட்டு பிசுக்கேறி கிடக்கும் அதுலேயே போட்டால் நாற்று அடிக்காது அடிக்கிறது இல்லையே எப்படி கடை ராத்திரி எல்லோரும் நான் நேற்றுக்கே சொன்னேன் 10 நிமிஷம் வண்டி நிற்கினா பரோட்டா திங்க எல்லாம் இறங்குவான் நான் பரோட்டா எப்படி போடுறான்னு வண்டியில் உட்காந்து பார்ப்பேன் அதனால் இங்கே அந்த கடை மூடுகிற நேரத்தில் ஒருபடி உப்பை அந்த தோசைக்கல் மேலே கொட்டிட்டு கடை மூடிட்டு போயிடுவான் காலையில் வந்த உடனே அந்த உப்பையெல்லாம் விளக்க மாத்திரம் தள்ளிட்டு கொஞ்சம் தண்ணியை தெளித்து கழுவிட்டா சொட்டு எண்ணெய் பிசுக்கு இருக்காது அத்தனை பிசுக்கும் போயிடும் அத்தனை பிசுக்கும் போயிடும் அதனால் இதெல்லாம் எப்படி கண்ணையும் காதையும் திறந்து வச்சா உலகத்தில் கற்றுக்கிறதுக்கு ஒன்று பாக்கி இல்லை எது வேணும் நான் சொல்லித்தரேன் நான் எல்லாத்துலேயும் கெட்டிக்காரிங்களா எல்லாத்தையும் படிக்கிறேன் எல்லாத்தையும் கற்றுக்க ஆசைப்படுறேன் தெரியாதுன்னு சொல்கிறத போல் அவமானம் வேறு ஒன்றுமே கிடையாது தெரியாதுன்னு சொல்லவே கூடாது அதனால் இங்கே அது முடமாகி போனவனுடைய வார்த்தை முடியுமா 58 வயசில் பரிசு எழுத முடியுமா எழுதுறேன் 5வது MA எழுதுனேன் 58 வயசு ரிட்டையர்ட் ஆகிற போது தான் நான் 5வது MA எழுதுனேன் டிஸ்டிங்ஷன் வாங்கி ஸ்டேட் ஃபஸ்ட்டு என் மகளோட அக்கா மகளோட ரோட்லெலாம் படிச்சுக்கிட்டு போவேன் கடை வாசலெலாம் உட்காந்து படிப்பேன் என்ன சித்தி இப்படி படிக்க சும்மா கடை படிக்கத்தானே படிக்கிறேன் ஒன்று பொறிகடலை திங்கலையே வெக்கப்படுவேன் நான் பையன் இந்த பக்கம் மாட்டிக்கவே படிச்சுக்கிட்டே போவேன் ரோட்டில் தப்பே இல்லை நல்ல காரியம் செய்வதற்கு முடியாதுங்கிறது முடமாகி போன வார்த்தை தெரியாது என்பது சோம்பேறியோட வார்த்தை சொல்லவே கூடாது அப்போ அதனால் இங்கேயும் அந்த 5 ஊர் வேணும்னு பீமன் சொல்கிறான் நான் முடிக்கிறேன் நான் போகிறேன் எங்கள் 2 பேர் சபதத்தையும் முடிக்கிறேன் என்னை அனுப்புறோம் அப்போ கிருஷ்ணன் சொன்னான் கண்ணில் கை விரல் பட்டா வெட்டிடுவோம்டா வேண்டாம் அடங்கு எப்போ 4 பேர் தம்பியில் ஒருத்தன் வாயை திறந்துட்டானோ அடுத்தவனை கேட்டுத்தான் ஆகணும் அடுத்தது அர்ஜுனங்கிட்ட கேட்டான் அர்ஜுனா நீ என்ன சொல்கிற அவன் சொன்னான் வீட்டுக்கு விளக்காக தீண்டக்கூடாத காரணத்தில் காலத்திலே சபையிலே துகிலுரிந்த போது அவன் அர்ஜுனா பீமான்னு கத்தலை புருஷன் இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரன் பேரை சொன்னான் அது புருஷனுக்கு கேவலம் இல்லை எங்கள் 5 பேர் பேர் அவன் சொல்லலை கோவிந்தா கோவிந்தான்னு ஓம் பேரைத்தான் சொன்னான் அப்படி அவன் அழுத போது பெண்டாட்டி மானத்தை காப்பாத்திரியேன்னு உலகம் இன்னி வரைக்கும் பேசுது அந்த பாவம் நமக்கு போக வேண்டாமா தீண்டாத கற்புடைய செழுந்திரி வைத்துயில் ஒந்துரிய நீண்டானே கரியானே நிமலாயண்டரற்ற மாண்டாரைப் போல் யாம் இருந்த மாசு தீர வேண்டாவோ வேண்டுவது நல்லறம் ஒன்றேயோ செத்த பணம் மாறி நின்னமையா அது போக வேண்டாம் அந்த குற்றம் இன்னும் பேசிக்கிட்டே இருக்கணுமா காட்டுக்கு போயிட்டு வந்து இன்னும் தர்மத்தை பேசணுமா போய் சொன்னாலும் துரியோதனை கொடுக்க மாட்டான் கேட்காத அடுத்தது நகுலனை கேட்டான் நகுலா நீ என்னடா சொல்கிற அவன் சொன்னான் நாகப்பாம்புக்கு பால் ஊற்றினாலும் அது விஷத்தை தான் கொடுக்கும் கட்டாந்தறையில் நல்ல விதையை போட்டாலும் முளைக்காது நீ தர்மத்தை சொல்கிற துரியோதன மனசு கட்டாந்தர அவன் ஒரு நல்ல பாம்பு அவங்கிட்ட நீ நல்லதை எதிர்பார்க்காதே போகாதே இத்தனை பேரையும் கேட்டான் பீமன் சொல்லிட்டான் கேட்காமையே அர்ஜுனா ஓ எண்ண என்ன நகுலா ஓ எண்ண என்ன இருக்கிறதுலையே பொடிய சகாதேவன் டே சகாதேவன் தானே கேட்கணும் கிருஷ்ணன் சொன்னான் புகழறிய உணர்வுடையோய் புகழுடையோய் திரளுடையோய் என் இனியின் கருத்து அவரை சொல்கிறான் உணர்வு வேற அறிவு வேற அறிவு என்பது வெளியிலேருந்து உள்ளே போடுறது உணர்வு என்பது உள்ளேருந்து வெளியே வரணும் கல்வி என்பது கற்றுக்கொள்ளுவது
புத்தி என்பது கற்றதை பயன்படுத்துது. பள்ளிக்கூடம் போய் தான் புத்தி வரணும்னு அவசியம் இல்லை. படிக்காதவங்களுக்கு எத்தனையோ பேர் மகா புத்திசாலி. அதனால தான் பாண்டா வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை. அவன் மிகப்பெரிய புத்திசாலி இல்லை. படிச்சிருக்கலாம், எம்ஏ பட்டம் வாங்கியிருக்கலாம். ஒரு தேங்காய் விலை 13 ரூபாய், 27 தேங்காய் என்ன விலைன்னு கேளுங்க. எம்எஸ்சி கோல்டு மெடல் கணக்கில் இருங்கன்னு கால்குலேட்டரை தட்டுவான். ஆனால் அந்த தேங்காய்க்காரன் நிமிஷ நேரத்தில் சொல்லிடுவான், அவன் 3ஆம் கிளாஸ் கூட படிக்கலை. அதுதான் புத்தி, அதுதான் புத்தி இங்கே. அதனால்